மிக பெரிய மீன் துப்பிய எச்சில் கட்டிகளை பையில் போட்டுக்கொண்டு சுற்றி திரிந்த நபர். கோடி ரூபாய்க்கு விற்கலாம் என்ற ஆசையில் வந்தபோது அமுக்கிய போலீஸ். சென்னை எண்ணூர் நேதாஜி நகர் பகுதியில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது அந்த வழியாக சிலம்பரசன் என்பவர் சந்தேகப்படும்படியாக நடந்து செல்ல அவர் கையில் வைத்திருந்த பைகளை சோதனை செய்த போது அதற்குள் வித்தியாசமான இரண்டு பொருட்கள் இருக்க அது என்ன என அந்த நபரிடம் துருவி துருவி விசாரிக்க அது திமிங்கலத்தின் எச்சம் என்றும் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த பொருளை விற்பனை செய்வதற்காக சென்று கொண்டிருப்பதாக தெரிவிக்க அவரை அப்படியே பிடித்து சென்று வனத்துறையினரிடம் ஒப்படைக்க உள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர். தொடர் விசாரணையில் நாகப்பட்டினத்தை சேர்ந்த சிலம்பரசன் தனக்கு சொந்தமாக ஃபைபர் படகு வைத்திருப்பதாகவும் அவர் மீன் பிடிக்க சென்ற போது திமிங்கலத்தின் எச்சம் போன்ற பொருள் 3 துண்டுகள் 800 கிராம் எடையில் கிடைத்ததாகவும் அதனை விற்பனைக்காக கொண்டு வரும்போது போலீசார் பிடித்து விட்டதாக கூறியுள்ளனர். திமிங்கல எச்சத்தை விற்பனை செய்வது குற்றம் என்ற நிலையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடந்து வருகிறது.